ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நாங்கள் சூப்பராக இருக்கோம் எல்லார் ஊர்லேயும் நல்லா மழை பெஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம ஊரில் பொள்ளாச்சியிலையுமே சரியான மழை துவைச்ச துணி எல்லாமே காயாமல் இருக்குது சரி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கயிறு கட்டிப்போம் நம்ம மேல் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சைஸ் தான் அதனால மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நம்ம தான் வந்து கட்டி காயப்படுவோம் அதனால் என் ஹஸ்பண்டோட துணி எல்லாமே வந்து கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு இந்த வாரம் அதனால் வந்து எல்லாத்தையுமே உள்ளேயே கொடிக்கட்டி காய போட்டேன் அது பாட்டு காஞ்சிட்ருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து குக்கிங்க்கு வந்தாச்சு அப்போ தான் பார்த்தேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் இல்லை சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை எண்ணெய் பாட்டிலை வந்து வாஷ் பண்ணி அப்படியே வந்து ஆயிலை ஊற்றி வச்சுட்டேன் அந்தந்த இடத்துல அதாவது செட் பண்ணும்போது வர ஹாப்பியாக வந்து தனி தான் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி செஞ்சு கொடுத்தது ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் அந்த ஸ்டாண்டு செஞ்சு கொடுத்ததுலேருந்து ஏதோ கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோயா குழம்பு தான் செஞ்சுருந்தேன் அதுக்காக சோயாவை முன்னாடியே வந்து கரண்ட் அடுப்பில் தண்ணி வச்சு போட்டு வச்சுட்டேன் அது பாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிதமான சூடில் தான் போட்டிருந்தேன் அதனால் வந்து ரொம்பலாம் குழஞ்சி போகாது அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்போல்லாம் வடித்து தான் சாப்பிட்ருக்கேன் வடித்து சாப்பிட்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் வந்து அவாய்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் குழம்பு வச்சு காட்ட போறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சோம்பு பட்டை கொஞ்சம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையும் நான் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா விடுங்க அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்தும் போது இந்த மாதிரி மிளகாட்டி குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி சட்னி அப்படி இல்லைனா மிளகாட்டி குழம்பு அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலே நிறையா கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க கருவேப்பிலையில் இருக்க சத்து வந்து அவ்வளோ இருக்குது அதனால் எப்பயுமே இந்த மாதிரி மிளகாட்டி குழம்புல வந்து நிறையா கருவேப்பில் போட்டுருது ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணோம்னா இந்த மிளகாட்டி குழம்புல வந்து சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் தக்காளி நிறையா ஆட் பண்ணும் போது அதனால் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன் அது வந்து டேஸ்ட்டுக்காக தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா நம்ம குறுமளகு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா வந்து மசாலா கருகிரும் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியான மாதிரி ஆயிரும் மிளகாய் தூளுடைய பச்சைவாசம் போனதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காயை ஆட் பண்ணி நல்லா மசாலாவோடு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டதுக்கப்புறமே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருக்கும் போதே நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கே நாங்கள் சாப்பிட்டு பழகிட்டோம் அதனால் வந்து தேங்காயை ரோஸ்ட் பண்ண விடுறதில்லை இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பட்டை செலவெல்லாம் போட்டு வைக்கிற மிளகாத்தி குழம்பாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா மல்லி சீரகம் தக்காளி வரமிளகாலாம் போட்டு அரைப்பேன் தெரியுங்களா அந்த மாதிரி புளி குழம்பு மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலே குழம்புக்கு வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அப்போ வந்து குழம்புடைய டேஸ்ட்டே வந்து வேற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம குழம்ப தாளிச்சு விட்ரலாம் கொஞ்சமாக கடலெண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஹாட் வாட்டரில் அந்த சோயாவை வந்து அந்த தாளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் எதுக்காகனா சோயாவில் வந்து இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுனாலும் இதில் ட்ரை ஆயிரும் நீங்கள் புளிஞ்சு தான் போடுவீங்க இருந்தாலும் இப்படி போடும்போது கொஞ்சம் ட்ரை ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வைச்ச பேஸ்ட்டை வந்து அது கூட ஆட் பண்ணி குழம்புக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை அந்த மிக்ஸி ஜார்லையே ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து குழம்போடு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் நீங்கள் துட்டு சாப்பிட்லாம் வேறு லெவல் காம்பினேஷனில் இருக்கும் சோயா குழம்பு அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் இவ்வளோ கல்லுப்பு போட்டிருக்கேன் போடும்போது எனக்கு என்னடா இவ்வளோ போடுறமே அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டில் சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதுக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க என்ன மாதிரி நிறையா அள்ளி போட்டுறாதீங்க குழம்ப உடனே மூடி வைக்காதீங்க குழம்பு வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வைங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கொதி வரக்கு முன்னாடி நீங்கள் மூடி வச்சிங்கன்னா உடனே பொங்கி வந்துடும் பொங்கி வந்துச்சுன்னா அந்த இடம் என்னாகுனா அடுப்பு ஃபுல்லாக வந்து கசகச நான் மாதிரி ஆயிரும் அதனால் வந்து குழம்பு லைட்டாக கொதி வரும்போது நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கால் மணி நேரத்தில் எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான நம்மளுடைய சோயா குழம்பு வந்து ரெடி ஆயிரும் பச்சை வாசமும் நல்லா போயிருக்கும் மிளகுடைய ஃப்ளேவர் எல்லாம் கலந்து குழம்பு வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சோயாவை ஒரு முக்கா பதம் தான் வந்து சுடுதண்ணில் போட்டிருந்தேன் அதனால் ரொம்பலாம் வெந்திருக்காது அதனால் குழம்புல வேகிறதா அதனால தான் கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தேன் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் முன் நீங்கள் நல்லா வேக வச்சிட்டீங்க அப்படின்னா எதுக்கும் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா குழக்கெல்லாம் நான் அந்த மாதிரி ஆயிரும் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அன்னைக்கு லஞ்சுக்கு சூப்பராக வந்து சோயா இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பொள்ளாச்சி தான் போயிருந்தோம் கொஞ்சம் ஷாப்பிங்காக போகும்போதே வந்து நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சா சரி சோளம் வந்து சுட சுட வச்சுருந்தாங்க இவங்க இந்த அண்ணா அந்த சரி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு வந்து சோளம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நின்று ஆளுக்கு ஒரு சோளம் வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு தெரியல அதில் வந்து உப்பு போட்டிருப்பாங்களா என்னன்னு சொல்லி அது மேலே உப்பு தடவி தருவாங்க இல்லையா அதுதான் உப்பு போல நாங்கள் பாட்டுக்கு ஒன்று உப்பு போடாமல் வாங்கிட்டோம் அதனால வந்து ஒன்று சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால வீட்டுக்கு வந்து உப்பு தடவி தான் சாப்பிட்டோம் இருந்தாலும் அங்கேயே உப்பு தடவி வாங்கிட்டு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க லெமனில் வந்து உப்பு மிளகாத்தூள் தொட்டு அப்படியே தேய்ச்சி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு மாதவா ஹால் இருக்கு இல்லையா கோயம்புத்தூர் ரோட்டில் அங்கே வந்துட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து ஜுவல்ஸ் வந்து எக்ஸிபிஷன்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலுக்காகவும் சேர்த்தி தான் நான் வந்து நம்ம நம்ம போகிறது எக்ஸிபிஷனுக்காக தானே அதனால் எக்ஸிபிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த முருகருடைய வேல் குத்து விளக்கு குத்து விளக்குலேயே நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக மேலே வந்து அன்னப்பறவை இருக்க மாதிரி அப்புறம் வந்து நார்மலாக விளக்கு இது எல்லாமே இருந்துச்சு ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டி செயின்லேருந்து ப்ளஸ் வந்து பெரிய பெரிய ஆன்டிக் ஆரம் வரைக்கும் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு பா நம்ம போனது பார்க்கறக்கு மட்டும்தான் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னங்காடி தான் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்க அதனால் நாங்கள் போய் எக்ஸிபிஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு சில்க் சாரி சைட் வந்து பார்த்தோன்னா எல்லா சில்க் சாரியுமே செம்ம கலெக்ஷனுங்க கலர் காம்பினேஷன்லேருந்து இருந்து எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு சும்மா ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ இங்கே காட்டன் பார்த்தீங்களா இந்த கோல்டன் கலரில் மூணு ஒரே மாதிரி இருக்கலாம் இந்த சாரி வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நிறையா வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தாங்க எல்லாமே ப்ரைஸ் அதிகம் நாங்கள் எக்ஸிபிஷனுக்காக தான் போனோம் அதனால் சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து பொள்ளாச்சிக்குள்ளே இருக்க ஒரு அடைசெட் கடைக்கு தான் வந்திருந்தோம் ரெகுலராக நாங்கள் வந்து அந்த அடைசெட் கடையில் தான் வந்து அடைசெட் சாப்பிடுவோம் பொள்ளாச்சி போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து போயிடுவோம் அதுக்காக தான் வந்து அங்கே போயிட்டுருக்கோம் மழை இல்லைனா வந்து ஜெய்க்குட்டி கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போயிருப்போம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குதுங்க பூண்டு அடைசெட் மாங்காய் அடை செட் இது ரெண்டும் தான் வந்து எங்களோட இங்கே அப்புறம் வந்து நார்மலாக ஒரு நொறுக்கல் தருவாங்க வெஜ் நொறுக்கல் அப்படின்னு சொல்லி அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு அடை செட் சாப்பிட்டு ஒரு மாங்கா அடை செட் சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு நொறுக்கல் சாப்பிடுவோம் நொறுக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்யோட ஆல் டைம் ஃபேவரெட்டு சாப்பிட்டு மழை வரக்குள்ள நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வச்சுங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நான் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்